கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுன் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாக்கிங், டயட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு நிறைய அடிக்ட் ஆகிட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் தான் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது போட் கம்பெனி, லோ ப்ரைஸ் பெஸ்ட்டு ப்ளூடூத் ஹெட்செட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன ப்ளூடூத் செட், ப்ளூடூத் ஹெட்செட், அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே தரமான சம்பவங்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஷார்ட்வுட் மாதிரி பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு சேர்ந்துருப்பீங்க, அவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜிம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மியூசிக் கேட்கறது எல்லாருமே பழகமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காலைல வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் அடிக்டட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது போட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ இது போட்டிங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுனே உங்களுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பயங்கரமான ப்ளூடூத் ஹெட்செட் தான். ஸோ மியூசிக்கல் வெரியர், அப்புறம் ஜிம் வெரியர்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ப்ளூடூத் ஹெட்செட்னே சொல்லணும். ஸோ வாங்க இந்த ப்ளூடூத் ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு. போட் கம்பெனி, இது கேம்னு சொல்லிட்டு வேறு லெவலாக இருக்கும். ஏசி இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ரொஃபைல் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொஃபைலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து சிக்னேச்சர் பண்ண மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறவங்க வந்து ராக்கர்ஸ்ன்ற அளவுக்கு நம்மளை ஐ மீன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் நார்மல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சார்ஜிங்கு பிரிக்கு அட்வெக்டர் பார்த்திங்கன்னா 5V 2A, அதுக்கப்புறம் கேபிள் ஒயர் ஸ்டாண்டர்ட் கேபிள் பார்த்திங்கன்னா 35 ஸ்டாண்ட் சார், 0.10 mm டயாமீட்டர் ஸ்டாண்டு, இது அவ்வளோதான் சார்ஜ் பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ப்ளூ ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அந்த இயர் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு இயர் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் அப்படியே இயருக்குள்ளே போய் செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து மேக்னெட்டிக் இயர்பிட்ஸ், அது வந்து மேக்னெட்டிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆடியோ விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அப் டு 8 hours ப்ளேபேக் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. ஸோ எத்தனை கேபிள் கொண்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டர், சவுண்ட் குவாலிட்டி பங்கமாகனு சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க, வைப்ரேஷன் அலாட்டும் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டு உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷன்லாம் இருக்கும், பட் உங்களுக்கு ஃபோன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிங்டோன் கேட்கும், உங்கள் ஃபோனில் வந்து வைப்ரேட் ஆகுங்க. அது சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது இந்த ப்ளூடூத் ஹெட்செட். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெட்செட் வாங்கியிருப்பீங்க, அது வந்து காதில் நிற்காது. ஸோ அது சம் இஷ்யூஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காதில் வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படியே இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் சொல்லிடுறேன் நான். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 750 to 800 வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்டர் 1000 வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு ஒர்த்தான ஹெட்செட்டு. போட் கம்பெனி, அதுவும் தாராளமாக நம்பி வாங்கலாம். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இதில் இருக்க குட் குவாலிட்டிஸ் அண்ட் பேட் குவாலிட்டி சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் இந்த ப்ளூ ஹெட்செட்டை வாங்கலாமா வேணாமா யோசிச்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பட் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேங்க, ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன், வேறு லெவலாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வேறு லெவல் ப்ளூ ஹெட்செட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ மரண மாசாக இருக்குது. ஸோ இதுதாங்க சொல்லியிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா, இது வந்து காதில் அப்படியே அடாப்ட் ஆகிட்ருக்கு. ஸோ நம்ம போட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும் அது காதில், ஓகேங்களா. நம்ம என்ன வேணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிமூவ் ஆகாது, நம்மளே எடுத்தால் தான் உண்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 buttons கொடுக்குறாங்க, உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் பட்டன், இதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், உங்களுக்கு லைட் எரியுது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மேலே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாட்டு கேட்டுருக்குங்களா அதில் வந்து ஃபார்வர்ட் போகிறதுக்கும் இந்த ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பட்டன் இருந்தால் சவுண்ட் கம்மி பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது பாட்டிலேருந்து ரிவர்ஸ் பண்ணுறதாக கூட இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது தான் ஆனதுங்க தாங்க. ஸோ டபுள் டிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக டைல் பண்ண நம்பருக்கு கால் போகும், அந்த சுச்சுவேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா சென்டர் வந்து ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கால் வந்து கட் ஆகிடும், அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, இது தாங்க அது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து 2 languages அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு டபுள் டைம் டிப் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருந்தால் சைனீஸில் மாதிரி, சைனீஸில் இருந்தால் இங்கிலீஷ் மாதிரி. ஸோ 2 languages இந்த போட் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க.
அது ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா ஒரு ஃபோன் லெவலுக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கீங்க. ஃபுல் சவுண்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சவுண்டு எதுவுமே கேட்காதுங்க உங்களுக்கு. இந்த ப்ளூ ஹெட்செட்டில் இருக்கிற சவுண்டு தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு சுற்றி கேட்காது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சவுண்டு போட்டு அப்படியே நார்மல் விட்டுதான் கூட அந்த சவுண்டு வந்து மைன்யூட்டாக உங்கள் இயர் கேட்கும். இதிலே வச்சு நீங்கள் கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணிடலாம் இது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே லுக்காக பயங்கரமாக தான் இருக்குது, ரெட் கலரில் மாஸ்க் காட்டுது. ஸோ வேறு லெவலாக இருக்குது ப்ளூ ஹெட்செட் பார்க்குறதுக்கே. பார்க்கறது மட்டும் இல்லைங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னு அப்படியே பார்த்துடலாம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இது பார்த்திங்களா கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, இதோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு லெவலாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் நான் கேட்டு பார்த்துட்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜிம்மில் வர அல்லது நீங்கள் ஒரு எதனால் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க கண்டிப்பாக மியூசிக்கெல்லாம் வரா இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வாங்க, கண்டிப்பாக செம்ம ஒர்த். இது பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதாங்க இது, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும் கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். ஒரு ப்ளூ ஹெட்செட் 100,000 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ளூ ஹெட்செட்டு உங்களுக்கு சொல்லுவேன். என்ன பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி, நம்மளுக்கு ப்ளூ ஹெட்செட் பொறுத்த வரைக்கும் என்னங்க வேணும், ஃபஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் காதில் கரெக்டாக செட் ஆகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூஸ், அது எல்லாமே இதில் பக்கவாக இருக்கும்போது நம்ம ஏன் வேறு ஆப்ஷன் போகணும், ஏன் 1,000, 2,000, 3,000 அது உங்கள் இஷ்டம். பட் லோ பட்ஜெட் வச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஹெட்செட் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, லோ பட்ஜெட்டில் சூப்பரான ப்ளூடூத் ஹெட்செட் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் நம்ம கடவுள் கட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தரமாக வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தகவல் தர வீடியோ இருக்கா அதாவது ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பை பை ஃப்ரம் மோனிராக், பை 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 பை.